வணக்கம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் தற்காலிக வெளி நோயாளிகள் சிகிச்சை பிரிவை வாடகை கட்டடத்தில் துவங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி வளாகங்களில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடப் பணிகளை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு நடத்தினார். உடன் மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் மற்றும் டீன் ரத்தினவேலு ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அளித்த பேட்டி இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்மளோட கோவிடை பொறுத்தவரை நல்ல முறையில் அனைத்து மாவட்டங்களையும் நோய் தொற்று படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது 38 மாவட்டங்களில் 100க்கு மேற்பட்ட எண்ணிக்கை பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய 2 மாவட்டம் சென்னை மற்றும் கோயம்புத்தூர். அதுவும் நம்ம ஒரு தனி மாவட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சென்னையெல்லாம் 15 மண்டலங்கள் உள்ளது. அதே மாதிரி கோயம்புத்தூரும் மிகப்பெரிய மாவட்டம். அங்கேயும் ஏற்கனவே இருந்த அளவிற்கு முழுமையாக குறைந்துள்ளது. இந்த நேரத்தில்தான் பல்வேறு விலக்கு அளிக்கும் நிலையில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பத்திரிகை அறிக்கையிலையும் இப்போது அண்மையில் வெளியிட்ட அறிக்கையிலையும் நம்ம எல்லாரும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்களும் விடுத்துள்ளார். அதே நேரத்தில் நாங்களும் இங்கே கட்டிங் ஏஜில் பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா, நம்ம எப்படி முதல் வேவ் குறைந்தபோது மாஸ்கை போட்டுக்காத ஒரு நிலைமை இருந்ததோ அந்த மாதிரி நிலைமை இல்லாவிட்டாலும் பெரும்பாலானோர் மாஸ்கை வந்து கையில் தான் வச்சுக்கிறாங்க. தயவுசெய்து இன்றைக்கி விளக்கெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் வரும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மழைக்காலம் இருக்கக்கூடிய நிலையில் எல்லாரும் மிகுந்த அக்கறையுடன் இந்த அளவுக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பு காரணத்தினால்தான் குறைந்துள்ளது. அதை மனதுக்கு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று என்னோடய முதல் ரிக்வெஸ்ட்டை உங்கள் சார்பில் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அது இல்லாமல் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து வளர்ச்சி பணிகளும் ரொம்ப இன்டென்சிவாக நீங்கள் கண்காணித்து அரசாணைகளை வெளியிடணும், அதே மாதிரி பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்ற கோரிக்கையும் எங்கள் எல்லா இடத்திலும் செயலர்கள் மட்டுமில்லாமல் மாவட்ட ஆட்சியரும் துரிதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மதுரை வந்து சென்னைக்கு அடுத்தபடியாக ஜிஹெச்சுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பெரிய பழமை வாய்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடன் இணைந்து, திரு அனீஷ் அவர்கள் ஐஏஎஸ் அவர்களுடனும் இணைந்து, நம்ம டீன் டாக்டர் ரத்னவேல் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடனும் கண்காணித்து வருகிறோம். அதில் நீங்கள் வந்து இந்த டவர் பிளாக் ஒரு 121.8 கோடி மதிப்பீட்டில் மெயின் மருத்துவமனையில் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் 22,580 ஸ்கொயர் மீட்டர், நம்ம அடியில் பார்த்தோன்னா 225,000 மேற்பட்ட ஸ்கொயர் ஃபீட், 2.25 லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அந்த பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. அது அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் முடிவிடும் என்று ஜைக்கா நிதியுதவியுடன் செய்யப்பட்டு வருகிறது. அதற்கு 173 கோடியில் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டும். அந்த பணி டிஎன்எம்எஸ்சி மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை தான் நம்ம கட்டுமான பணிகளை பார்வையிடும்போது தேவையான கார் பார்க்கிங், அந்த கட்டடத்தில் கார் பார்க்கிங் இல்லை, எந்த இடத்தில் கூடுதலாக கார் பார்க்கிங் வைக்க வேண்டும், அதே மாதிரி இந்த பல்வேறு வசதிகள், கார்டியாக் எமர்ஜென்சி, கார்டியாக் ஓபிடி, அது மட்டும் இல்லாமல் 23 அறுவை சிகிச்சை அரங்கங்கள், ஏற்கனவே இங்கே வந்து 20க்கு மேற்பட்ட அறுவை சிகிச்சை அரங்கம் இருக்கும் நிலையில் கூடுதலாக 23 அறுவை சிகிச்சை அரங்கம் கட்டும்பொழுது அதற்கு தேவையான மருத்துவர்கள், செவிலிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்றவை எப்படி நம்ம கையாள வேண்டும் போன்ற ஆய்வுக் கூட்டத்தில் அது டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அது இல்லாமல் இந்த 101.80 கோடி கட்டணம் இல்லாமல் நிர்வாக கட்டணம் 112 கோடியில் மற்ற பணிகளும் இங்கே துரிதமாக நடைபெற்று வருகிறது. பின்னாடி இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அகாடமிக் பிளாக், அது வந்து 37.25 கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது. அதுவும் முடியும் தருவாயில் உள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அது மனு முதலமைச்சரால் துவங்கப்படும் என்ற பணி அந்த மாதிரி நடக்கிறது. இது இல்லாமல் நம்மளோட கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், லைப்ரரி போன்ற அனைத்து பணிகளுக்கும் ஒட்டுமொத்தாக இந்த பில்டிங் உட்பட 112 கோடி மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இதையும் நாங்கள் இன்றைக்கி பார்வையிட்டு அந்த பணிகளையும் துரிதப்படுத்தியிருக்கோம். இது இல்லாமல்
நம்மளோட மாவட்ட ஆட்சியர் கூட இருக்கார்கள். அவரோட கூட இந்த கோவிட் கட்டுப்பாட்டு பணிகள், தடுப்பூசியை முடிக்க வைக்கிறது, அதே மாதிரி டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை 2017 மிக அதிக அளவில், 2012, 2015, 2017 போன்ற ஆண்டுகளில் மிக அதிக அளவில் டெங்கு நோய் தாக்கம் இருந்தது. மதுரையிலையும் குறிப்பாக மேலூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் உங்களுக்கு நினைவேற்கலாம், 2012, 2013 அதிகமாக இருந்தது. அதற்கு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மழைக்காலத்தில் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தியிருக்காங்க, அதற்கான டிஸ்கஷனை இவங்களோட நடத்தியிருக்கோம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களுக்கும், ஏற்கனவே சுற்றுப்பயணம் சில மாவட்டங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை போயிருக்காங்க, அந்த பணிகள்லாம் மேற்கொண்டு வருகிறோம். இதன் பிறகு நம்மளோட விருதுநகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் நான் ஆய்வு செய்ய இருக்கிறேன், முடிந்தால் அதன் பிறகு திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. விருதுநகருக்கு ஒப்புதல் கிடைத்து விட்டது. திண்டுக்கல் பொறுத்தவரை சில குறைபாடுகள், சிறிய குறைபாடுகள் சொல்லியிருக்காங்க, அதை நிவர்த்தி செய்து மத்திய அரசுக்கு நம்ம அந்த மாதிரி சில கல்லூரிகளுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், அதையும் நம்ம ஆய்வு செய்திருக்கோம். அதே மாதிரி அரசால் நியமிக்கப்பட்ட துப்பூர் மருத்துவமனையும் பார்வையிட இருக்கும். சார், டெங்கு டெத்து கேஸ் எவ்வளோ சார் இதுவரைக்கும்? டெங்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த மீட்டிங் அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இந்த சீசனில் நமக்கு 3 ஏற்கனவே நமக்கு பதிவாயிருக்கு. ரஃப்லி நமக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் எண்ணிக்கை வந்து ஒரு இந்த ஆண்டு நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 300 நான் அந்த ஃபிகரை சொல்கிறேன். நமக்கு 2021 இதுவரைக்கும் ஜான்வரி முதல் 3,187 கேஸ் இருக்குது. தற்பொழுது மாநிலம் முழுவதும் நமக்கு 351 கேசஸ் இருக்குது. நம்ம 2017, 2012 போன்ற ஆண்டுகளை பார்த்தா நமக்கு இதோட தாக்கம் அந்தளவுக்கு இல்லை. ஆனாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்றால் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பூராமே கோவிட் கட்டுப்பாட்டுங்கிற போது இந்த மாதிரி மற்ற தொற்று நோய் கட்டுப்பாட்டுக்கும் தனி கவனம் செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்கோம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு நம்மளோட டெஸ்டிங் வந்து கோவிடில் தனி கவனம் செலுத்தினால டெங்கு டெஸ்டிங் ஒரு 29,875 மாதிரிகள் தான் எடுத்திருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு ஏற்கனவே அக்டோபர் இந்த நாள் வரை 92,047 மாதிரிகள் நம்ம எடுத்திருக்கோம். அனைத்து மாவட்டங்கள்லையும் நம்ம கண்காணித்து வருகிறோம். ஜென்ரலாக நாங்கள் பொதுமக்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னாக்க, இது எல்லாமே ஏற்கனவே உள்ள நோயில் நல்ல தண்ணியில் வரக்கூடிய கொசுங்கிற சிம்பிள் மேட்டரை புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு மற்றும் வீட்டு நம்மளோட ஆஃபீஸுக்கு அதுக்குள்ளேயோ அதுக்கு அருகில் 500 தான் பறக்கும். ஸோ இது அங்கே நல்ல தண்ணி தேங்கும் இடம் ப்ளூ ட்ரம்மாக இருக்கலாம், மேலூர் பகுதியில் பிட் டேப்னு இருக்கும், குடிய தோண்டி டேப் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பல இடத்துல பழைய கழிவுகள், அதே மாதிரி எம்டி. இங்கே மதுரையிலேயே சார் ஏற்கனவே 2017 கலெக்டர் கமிஷனராக இருக்கும்போது சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வீடை மூடி பல மாதங்களாக வெளியில் இருப்பாங்க, அந்த வீட்டுக்குள் பிரீடிங் அந்த மாதிரி எல்லாருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பூச்சியில் வல்லுநர்கள்னு ஒரு தனி பதவிகள் உள்ளது, அவங்க அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி இங்கே எந்த மாதிரி இது. மேலூர் அதே மாதிரி மைன்ஸுக்குள்ளே இருக்கும், நம்ம செங்கல் பல ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு ஏரியா குவாரின்னு நான் மீன் பண்ணுறேன். அதே மாதிரி சில பகுதி தரங்கம்பாடி போன்ற பகுதியிலும் மொட்டை மாடியில் அப்ரோச் பண்ண முடியாத தண்ணி தேங்கி இருக்கும், மழை தண்ணி. இது எல்லாமே அந்த விழிப்புணர்வு. ஏற்கனவே சென்னையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து அனைத்து ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் இந்த விழிப்புணர்வு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அந்தந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியரும் இந்த விழிப்புணர்வு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து நம்மளோட மனு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பிரதருக்கும் உங்களுக்கு தெரியும், இதை விரிவுபடுத்துறதுக்கு எழுதி கொண்டு ஒவ்வொரு முறையும் அதை வந்து வலியுறுத்தி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நானும் 2 நம்ம மத்திய அரசிடம் வலியுறுத்தி வந்திருக்கோம். தற்பொழுது இங்கே வந்து டாக்டர் எம்எச் ராவ்னு ஒருத்தரை வந்து நியமித்து அந்த அவர் இனிஷியல் ஒர்க்கை பார்க்குறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு வந்து ரொம்ப விரிவாக கட்டட பணிகள் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நிரந்தர இது கட்டுமானம் வரணும். உங்களுக்கே தெரியும் இது 15 அறிவிக்கப்பட்டு இதற்கான அடிக்கல் வந்து 2019 பிப்ரவரி நாட்டப்பட்டு ஜெய்கா நிறுவனத்தின் நிதியுதவியோடு நடக்கிறது. இப்போ அவங்க வந்து கன்சல்டன்ட் போடுறதுக்கான எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. அதே வேளையில் உயர்நீதிமன்ற கேஸில் மத்திய அரசு, நம்ம மாநில அரசு அனைத்து உதவிகளும் செய்தாலும் இப்போ மத்திய அரசு வந்து என்னென்னா நாங்கள் வாடகையில் இதை நடத்துறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி வாடகைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதற்கு அவங்க வந்து வாடகையும் நாங்கள் வந்து நாங்களே ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க.
பட் இது எல்லாமே கொள்கை ரீதியாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஏனென்றால் நம்ம ஃபோக்கஸை நிரந்தர கட்டுமான பணி விரைவுபடுத்த வேண்டும். ஏன்னா மதுரை பீப்புள் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதும் எய்ம்ஸ் அறிவிப்பாக இருக்கக்கூடாது, கண் முன்னாடி எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்க வேண்டும், ஓபிஐபி உயர்தர மருத்துவ சிகிச்சை ஆராய்ச்சிக்கான வசதிகள் இருக்க வேண்டும் போன்ற எண்ணத்தில் தான் அது தொடங்கப்பட்டது. தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். மத்திய அரசும் அனைத்து உதவிகளும் செய்து விரிவுபடுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்காங்க. இப்போ இந்த தற்காலிகமாக எப்படி இவங்க கோர்ட்டில் சொல்லியிருக்காங்களோ இதற்கான முடிவு நம்ம மனு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஸ்கஸ் பட்டு பண்ணுவோம். இதற்கு தற்பொழுது அவங்க 13 செப்டம்பர் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு மற்றும் லயசன் குழு, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மதுரை எய்ம்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற புதுச்சேரி ராஜ்கோட் போன்ற துணை இயக்குநர்கள் இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்பு கமிட்டி போட்டிருக்காங்க. அதோட அதிகாரியும் 20ஆம் தேதி சென்னை வர இருக்கிறார். சார், இப்போ அந்த எய்ம்ஸோட டெம்பரவரி ஓபி வார்டு மட்டும் தோப்பூரில் துவங்குறதுக்காக டிஸ்கஷன் போகிற மாதிரி சொன்னாங்க, அது ஏதாவது பாசிபிள்? இல்லை, அவங்க சி இது எல்லாமே கொள்கை ரீதியாக முடிவு எடுக்கும்போது இதோட ப்ளஸஸ் மைனஸ் வந்து ஹையஸ்ட் லெவல் தமிழ்நாடை பொறுத்தவரை முதலமைச்சர் கவனத்துக்கு சொல்லி கொண்டு செல்லப்பட்டு தான் இது. அவங்க ஒவ்வொரு தருணத்தில் முதல்ல எங்களையே வாடகைக்கு எடுக்க சொன்னாங்க, தற்பொழுது என்னென்னா அனைத்து வாடகைகளும் நாங்களே கட்ட தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே முதலமைச்சருக்கு வரும் வாரத்தில்